ஆத்மரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவுக்காக பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் இப்பிரபஞ்ச தேவனால் புரட்டப்பட்ட 167 உபதேசங்களிலே 124வது பகுதியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த 167 இலக்கங்கள் என்பது வந்து ஆத்மரட்சகர் தன்னுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலே, அதாவது யோவான் முதல் மத்தேயு வரை உள்ள இந்த புஸ்தகங்களிலே ஆவிக்குரிய ரீதியிலே இந்த ஆத்மாவுக்கு பல செய்திகளை உதாரணங்களாய் உவமைகளாய் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதை நாங்கள் மாம்சத்தின் கண்களிலே பார்க்கும்போது சத்தியம் மாற்றப்படுகிறது, எங்கள் விசுவாசங்கள் புரட்டப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரியிலே கண்களில் இதை படிக்கும்போது ஆத்மா கண்பீரிக்கிறது, சந்தோஷப்படுகிறது. ஸோ இந்த இலக்கங்கள் தான் 167. நீங்களும் இதை ஆவிக்குரிய கண்களிலே இதை தியானிக்கும் போது இதை விட அதிகமான இலக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். யோவான் 5:46 வசனம், நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதி இருக்கிறானே. ஸோ இந்த இடத்திலே யாருக்கு இதை சொல்லுகிறார் மீண்டும் அதை பார்க்கணும். சம்பவங்கள், சூழ்நிலைகள், ஏன், எதற்கு, எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே இஸ்ரவேலர் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை நம்பினவர்கள், விசுவாசித்தவர்கள். மீண்டும் இவர்களுடைய தவறு என்ன, அவர்களுடைய அல்ல, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய தவறுகளும் என்ன, எழுத்தின்படியே சில காரியங்களை பார்க்குறோமே அல்லாமல் எழுத்துக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தையோ பொருளையோ நிதானிக்கக்கூடிய பக்குவம் இல்லாத ஆத்மாக்களாய், ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாதவர்களாய் இருக்கிறதான் அதுக்கு காரணம். இங்கே இவர்கள் மோசே மேசியாவை குறித்து நிறையவே எழுதியிருக்கிறார். அவர் இரட்சகர், மீட்பார், அவருடைய ஆளுகையை குறித்து எழுதியிருக்கிறார். ஆனால் இவர்கள் அவர் எழுதப்பட்டதை இவர்கள் மாம்சத்துக்கு ரீதியாக தான் பார்த்தார்கள். ஏதோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே வந்து ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி இந்த நாட்டை கொடுத்து ஆளுகையை கொடுப்பு, இப்படி பல விஷயங்களை அவர்கள் நிதானித்தார்கள், என்று கிறிஸ்தவர்கள் நிதானிப்பது போலவே. ஆனால் அவர் ஆனபடியாலே வந்த மேசியாவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அங்கீகரிக்க முடியவில்லை. அவருடைய மாம்ச தகுதிக்கு ஏற்ற மாதிரி இவருடைய ஆவிக்குரிய தகுதி வித்தியாசமாக இருந்தது. ஆகவே இவர்கள் இந்த ராஜ்யத்தை குறித்து பார்த்தார்கள். அவர் தேவராட்சியத்தை சாபிக்க வந்தார். ஆகவே முரண்பட்டு, இங்கே மாம்சமும் ஆவியும் முரண்பட்டு அந்த மேசியாவை நிராகரித்து விட்டார். இன்றுதான் என்று அப்படித்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை அறியாமலே மேசியாவை நிராகரித்து விட்டு ஏதோ மேசியாவோடு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த ஜூதர்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்திருக்கிறோம், நாங்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள், நாங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆகவே நாங்கள் கடவுள்களை இரக்கம் பெற்றவர்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு கடவுளை புறம்பே தள்ளியது போலதான் இன்றும் அது ஒன்றும் புதிய கதை அல்ல. இந்த இடத்துல அவர் மோசையை சுட்டி காட்டும்போது, இன்று இதை மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் அதை எப்படி பிறட்டுகிறார்கள் என்று சொன்னால், இதே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, மோசையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்படியே பிறட்டி மோசை சொன்னவைகளை இன்று நாங்கள் கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்க வேண்டும் என்று நம்புவார்கள். ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மோசை சொன்ன காரியங்களில் இருந்து மேலான காரியத்தை கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். எங்களுக்குள்ளே இருந்து அதை குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த நியாயப்பிரமாண காரியங்கள் வரும்போது இவர்கள் நியாயப்பிரமாணம் நிறைவேறவில்லை பார்த்தீர்களா, அந்த வசனம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறதுன்னு சொல்லுவார்கள். எங்கேருந்து ஆரம்பிப்பார்கள், இயேசு கிறிஸ்து சொன்னார் நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன் என்று. உடனே சொல்லுவார்கள், பார்த்தி ஆண்டவர் அழிக்க வரவில்லை, அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தாரண்டா, அப்போ என்ன அர்த்தம் என்றதை புரிந்து கொள்ளவில்லை. எல்லாம் ஒரு அர்த்தம்தான், நிறைவேற்ற வந்தேனண்டா என்ன, அதை மாற்றி உங்களுக்கு ஆவிக்குரிய பிரமாணத்தை கொடுக்க வந்தேன். நியாயப்பிரமாணம் என்றது ஒன்று கஷ்டமான விஷயம் அல்ல, ஒரு அடையாளங்கள் அல்லது வழி நடத்துகிற ஒரு காரியமே அல்லாமல் அதுக்குள்ளே ஆவிக்குரிய பொருள் அல்ல. ஆவிக்குரிய பொருள்களை கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருந்து பிரகாசிக்கும் போது தான் அதை காட்டி தருவார் என்றதுதான் அதனுடைய அர்த்தமாக நாங்கள் முழுமையாக கொள்ள வேண்டும். இவைகளை குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க விடுமாயிருந்தால் நிறைய வசனங்கள் ஆராதிக்கலாம். நாங்கள் இந்த குறிய பகுதியிலே சில காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 2:15 படிக்கும்போது, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, நல்லா புரிஞ்சு கொள்ள வேணும், அங்கே நிறைவேற்ற வந்தார் என்று சொல்லப்படுகிறது, இங்கே ஒழித்தார் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டும் ஒரு வார்த்தை தான், அதாவது அர்த்தம் ஒன்று தான், அந்த வார்த்தையில் இவர்கள் சிக்கிப்போயிருக்கிறார்கள். இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, யார் இந்த இரு திறத்தார்ன்றதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இங்கே மீண்டும் இரு திறத்தாரையும் ஒன்றாக்குகிறார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும், அதாவது தூரமாயிருந்த இந்த மனச்சாட்சி பிரமாணத்தில் வாழ்ந்த எங்களையும், அதான் உங்களுக்கும், சமீபமாயிருந்த அவர்கள், யாரு இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்ற சமீபமாயிருந்த அவர்களையும்
சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். இதுதான் புதிய உடம்படிக்கையினுடைய அந்த மகத்துவம். அதாவது நியாயப்பிரமாணத்தினாலும் யாரும் நீதிமானாகவில்லை, மனச்சாட்சி பிரமாணத்தினாலும் யாரும் நீதிமானாகவில்லை. ஆகவே இரண்டு பேரை நீதிமானாக்குவதற்கு இந்த இயேசு கிறிஸ்து புதிய உடம்படிக்கையை ஏற்படுத்தி இருதரத்தாருடைய சட்டங்களை ஒழித்து கிறிஸ்துவின் பிரமாணம் ஆவிக்குரிய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் முக்கியம். என்றவுடனே அநேகருக்கு நெஞ்சு தாங்க முடியாது, என்ன நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டாரா, பத்து கட்டளையை நிறைவேற்றி விட்டாரா, அப்போ கொலை செய்யலாமா? இதுதான் மாம்சத்தின் புத்தி. மாம்சம் உடனடியாக அப்படித்தான் யோசிக்கும், அது தப்பு அல்ல. மாம்சம் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கு சிந்தனையில், அது அப்படித்தான் டக்கடியாக உடனடியாக கேள்விகள் கேட்கும். கொஞ்சம் நிதானம் இல்லை தேவை. பத்து கட்டளை எது பெரிய திறமானதுன்னு சொல்லுகிறீர்கள்? ஏன்னா ஆண்டவரே இங்கே மாற்றி தந்து விட்டார். யார்? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்னேன் கொலை செய்யாதிருப்பையாக என்றது ஆண்டவர் சொன்னார். புதிய உடம்பளிக்கையில் என்ன சொன்னார்? அது உங்களுக்கு பூர்வத்தில் உரைக்கப்பட்டது, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சகோதரனுக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற காரியமே கொலை பாதகத்துக்கு சமனாகிவிடும். ஆகவே சகோதரனை பகைக்கிறது விரோதிக்கிறதே கொலை பாதகத்துக்கு சமன். அப்போ இப்போ சொல்லுங்கள், எது நல்ல கட்டளை? பத்து கட்டளை நல்லமா, அல்லது இந்த கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் கட்டளை நல்லதா? கொலை செய்யாமல் இருக்கிறது ஈஸி, யாருக்கு கஷ்டம்? யாரும் ஆயிரத்தில் ஒரு தான் ரெண்டு பேர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் எங்கேயாவது கொலை செய்வாங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளுக்கு நாள் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு கொலை விழுந்து கொண்டிருக்கிறது இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை மீறுகிறதுனால். ஆகவே கொலை செய்யாமல் இருக்கிறது ஒன்று பாருமில்லை, கொலை செய்தால் பாவம் என்றதை சுட்டி காட்டுவதற்குத்தான் அது எழுதப்பட்டதே அல்லாமல் அதனுடைய பொருள் கிறிஸ்துவுக்களே சொல்லப்படுகிறது. எங்கே இங்கே சிந்தனையிலே, எங்களுடைய அறிவிலே, எங்களுடைய நினைவுகளை பகை இருக்கிறதா, அதுதான் கொலை. ஆகவே அதை அழிக்க வேண்டும் என்றதான் இந்த புதிய உடம்படிக்கையின் கட்டளை. இன்னும் ஒன்று சொல்லப்போனால், அவர் விபச்சாரத்தை குறித்து சொன்னார், விபச்சாரம் செய்யாது இருப்பீர்களாக என்று உங்களுக்கு எழுதப்பட்டது பூர்வத்தில். அப்போ அது இலகு எல்லாருக்கும், எந்த சந்தர்ப்பம் கிடைத்தா கிடைக்காவிட்டால் அநேகர் விபச்சாரம் செய்ய வாய்ப்பு இல்லை, அதனாலே அவர்கள் தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியும். அல்லது சில கட்டுப்பாடுகளை உருவாக்கி கொண்டு அதை மேற்கொள்ளாதபடி கட்டுப்படுத்தவும் சரீரத்திலே உண்டு. ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ஒருவனுக்கு கிடைக்கும்போது, அந்த கட்டுப்பாடுகள் ஒரு மனிதனுக்கு இழக்கப்படும் போது, அப்போது அவனுடைய நிலைமை என்ன? இதைத்தான் புதிய உடம்படிக்கையில் ஆண்டவர் சொல்கிறார், சிந்தனையினாலே இச்சையினாலே நீங்கள் அதை செய்யும்போது கூட, நினைக்கும் போது கூட நீங்கள் அந்த பாவத்துக்கு உட்பட்டு விடுகிறீர்கள். ஆகவே இந்த இச்சை என்பதை, இந்த கற்பமே எங்களுக்குள்ளே உருவாகக்கூடாது என்றதான் புதிய உடம்படிக்கையின் கிறிஸ்து கற்றுத்தந்த ஆவிக்குரிய பிரமாணம். இப்போ சொல்லுங்கள், எது நல்லது? ஏன் இவர்கள் பத்துக்குள்ளையோட விரும்புகிறார்கள்? அது இலகு, அது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று, அதனாலே அவர்கள் அதை விரும்புகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதை எல்லாராலுமே கடைப்பிடிக்க கூடிய ஒரு விஷயம், சமுதாய வளத்திலே, சமுதாய வாழ்க்கையிலே எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இதை தாண்டி கிறிஸ்தவம் இன்னும் மேன்மையாக போகணும். இது எங்களை நம்பி அவர் சொல்லவில்லை, இந்த புதிய உடன்படிக்கையினாலே கடவுளுடைய ஆவியானவர் இந்த ஆத்மாவை ஆளுகை செய்ய போகிறார். இந்த சியோனின் ராட்சியம் எங்களுக்குள்ளே ஆரம்பமாக போகிறது, சியோனின் ராட்சியம் எங்களுக்குள்ளே ஆளுகை. ஆனால் இது சாத்தியம், அதை நம்பித்தான் அவர் சொல்லுகிறார். பழைய அந்த நிலைமைக்குள்ளே, மனிதனுடைய படைப்புக்குள்ளே அவன் போகும்போது தான் இது நடக்கிறது. கடவுளுடைய ஆவி இந்த ஆத்மாவை வழி நடத்தினால் மாத்திரம்தான் இது நடக்கும். அவர் தன்னுடைய ஆவியை நம்பித்தான் இதை சொன்னார். இந்த விசுவாசத்துக்களை நாங்கள் வர வேண்டும், இதுதான் இங்கே நான் சொல்லுகிற முக்கியமான கருத்து. சரி, அவர் இப்படியாக இந்த காரியங்களை எபேசியரில் நீங்கள் தெளிவாக படித்து பார்க்க முடியும். இருதரத்தாண்ட சட்டமும் நிறைவேற்றப்பட்டாச்சு, அதாவது நியாயப்பிரமாணமும் மாம்சத்தின் பிரகாரம். இதை ஜோவானில் சொல்லும்போது இந்த இன்னும் தெளிவாக சொல்கிறார். ஏன்னா இவர்கள் சுவிசேஷ நியாயப்பிரமாணம் என்று வருகிற கட்டங்களில் வரும்போது உடனடியாக சொல்வார்கள், அந்த நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கல்லவா, அநேக உதாரணங்களை சொல்லி சொல்லுவார்கள். நியாயப்பிரமாணத்தை நீங்கள் மீறுகிறீர்கள், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படி என்று சொல்லும்போது உடனே சொல்வார்கள், என்ன மாம்சம் அறிவிக்கும் எங்களுக்கு உடனடியாக செய்தி, எங்களுடைய மாம்சம் தரும், என்ன பாத்தியா எழுதியிருக்கல்லவா, நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் அப்படி என்று எழுதியிருக்கல்லவா, ஆகவே நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டும், மோசையின் பிரமாணங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக மாம்சங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்துவிடும். அப்படியாக இருந்தால் இந்த வசனங்களை தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு உதாரணத்தை சொல்ல வருகிறாரே அல்லாமல் அது அல்ல பொருள். உதாரணத்திற்கு, இந்த நியாயப்பிரமாணத்திலேயே நீங்கள் பாவியலாக இருக்கிறீங்களே ஐயா, நீங்கள் எப்படி கிறிஸ்துவ பிரமாணத்துக்கு வரப்போகிறீங்க? நீங்கள் எப்படி புதிய உடம்படிக்கையும் விசுவாசின்னு சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி தேவனுடைய ஆவி உங்களுக்கு ஆளுகை செய்கிறேன்னு சொல்கிறீங்க? எப்படி சியோன் உங்களை ஆளுகை செய்கிறேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எப்படி தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறீங்க? எப்படி இந்த புதிய உடம்படிக்கையின் மகத்துவத்தை எல்லாம் நீங்கள் எப்படி சுதந்திரிப்பீங்க? இந்த பத்து கட்டளையும் உங்களால் செய்ய முடியாமல் இருக்குது, இந்த வெளிப்பிரகாரமாக இருக்கிற இந்த நியாயப்பிரமாணத்தையும் உங்களால் செய்ய முடியாமல் இதிலேயே மீறி போயிருக்கிறீங்க என்று சொல்லி இந்த மீறின் ஆக்களுக்கு உதாரணமாக சுட்டிக்காட்டப்பட்டு தான் இங்கே எழுதப்படுது.
அதான் சொன்னேன், அவனுடைய எழுதும்போது வாசிக்கும்போது யாருக்கு ஏன் என்ன சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது, இதன் பொருள் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்படி தான் வேதத்தை படிக்க வேணும். நாம் உடனடியாக ஒரு வசனம், எங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனத்தில் அப்படியே நின்றுட்டு நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் பாவம் செய்கிறான் எழுதியிருக்கு, அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாதுன்னு உடனே சொல்லிவிடுவார். அப்போ வேதம் பிழைத்து விடும். இப்போ வேதத்தில் அங்கே எவ்வளவு சொல்லப்பட்டு வந்த நியாயப்பிரமாணத்தை அவர் ஒழித்தார், நிறைவு செய்தார், அவைகளை இல்லாமல் பண்ணினார், இப்போது புதிய உடம்படிக்கையை தந்திருக்கிறார், பலிகளை அவர் நிறைவேற்றினார், அவர் நியாயப்பிரமாணத்தின் எல்லா காரியங்களையும் பலி காரியங்களை நிறைவேற்றியபடியால் நாங்கள் அதுக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கள், சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். வேதம் மாறி மாறி போதிக்கிறது அல்ல, நாங்கள் பொருளை புரிந்து கொள்வதில்லை. அந்த ஜோவான் மூன்றாம் அதிகாரத்திலே அவர் என்னத்தை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ஒரு வசனம் மட்டும்தான் அதை சொல்லப்படுது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று அந்த சுட்டி காட்டினதன் அர்த்தம் என்ன, அதுக்கு மேலே கீழே உள்ள வசனங்களை நாங்கள் படிக்க வேண்டும். அதில் படிக்கும்போது தான் எங்களுக்கு தெரியும், ஜோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று, ஜோவான் மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் இருந்து படிப்பமாக இருந்தால், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. இப்போ இதிலிருந்து தான் கதம்பு ஆரம்பாது. இயேசு கிறிஸ்துவ பாவம் இல்லை, அவர் எங்கள் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தார்ட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட என்ற நீங்கள் இன்னும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சாதாரண பாவத்தை உங்களால் விட்டுட்டு வர முடியலை. உதாரணத்தை சொல்லப்போனால் உங்களால் விபச்சாரத்தையே விட்டுட்டு வர முடியலை. நீங்கள் எப்படி மன சிந்தனையில் விபச்சாரம் இல்லை என்று உங்களை எப்படி நாங்கள் நம்புகிறது? இதுதான் அந்த பாயிண்ட். சாதாரண வெளியால் செய்கிற பாவங்களை உங்களால் விட முடியலை, உள்ளான பரிசுத்தம் என்று நாங்கள் உங்களை எப்படி நம்புகிறது? அதனால தான் அவர் சொல்கிறார், அவர் பாவம் அறியார். இதில் இன்னும் தொடர்ந்து வாசிக்கிறதுக்கு 8-9 வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இதை சொல்கிறதுக்கு தான் அதை சொல்கிறார், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்யான். இப்பெல்லாம் தேவனால் பிறந்துட்டோம், நாங்கள் மறுபடி பிறந்துட்டோம், மறுவாழ்வை கண்டுட்டோம், தண்ணியில் போயிட்டு வந்துட்டு மறுவாழ்வை கண்டுட்டோம், மறுபிறப்பை கண்டுட்டோம்னு அநேக சொல்லிக்கொள்கிறார். அல்லது அந்நிய பாஷையை பேசி போட்டு நாங்கள் மறுபடி பிறந்துட்டோம், ஆவியை பெற்றுட்டோம்னு சொல்லிக்கிறார். ஆனால் தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான். இங்கே குற்றச்சாட்டு என்ன, நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், பாவத்திலேருந்து விட்டு வர முடியவில்லை, ஆனால் மறுபடி பிறந்தன்று சொல்கிறீர்கள், கிறிஸ்துவை தரித்துக்கு இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் வெளிப்பிரகாரமான இந்த நியாய பிரமாணத்தின் பாவத்தையும் உங்களால் விட முடியவில்லையே. இதையும் தாண்டி தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருந்து நீங்கள் பிறந்தவர்கள் என்று இப்படி உங்களை நம்புகிறது. மறுவாழ்வின் நம்பிக்கைன்றது அது மிக உன்னதமான ஒரு அனுபவம். அதை கடவுளுடைய ஆவியானவர் தான் இந்த ஆத்மாவை பக்குவப்படுத்தி வழிநடத்தி செல்கிறார். இந்த பக்குவத்துக்கள் நீங்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை சாட்டுவதற்கு தான் அந்த வசனத்தை அவர் இங்கே சொல்லுகிறார். இது நியாயப்பிரமாண காரியக்கு மட்டும் சொல்லவில்லை. இந்த 1 ஜோவான் 3 அதிகாரத்தை நீங்கள் கடைசி தொங்கல் வரைக்கும் படித்தீர்கள் என்றால், அதாவது 20-21 வசனத்திலேருந்து படிக்கும்போது அங்கே மனச்சாட்சி பிரமாணத்திலே தவறினவர்களையும் அங்கே சுட்டு காட்டப்படுகிறது. அப்போ அதை நாங்கள் படித்து விட்டு உடனே சொல்ல முடியுமா, மனச்சாட்சி பிரமாணத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆகவே நாங்கள் மனச்சாட்சி பிரமாணங்களை வாழ வேண்டும் சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது. கிறிஸ்துவின் உபதேசத்திலே தான் வாழ வேண்டும் என்று தான் வேதம் எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தருகிறது. 20 வசனம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலதையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீக்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அப்போ மனச்சாட்சி இங்கே குற்றப்படுத்தக்கூடாது என்று சொல்லும்போது அப்போ நாங்கள் மனச்சாட்சி பிரமாணத்தில் வாழலாம் என்று வரமா? இல்லை, இங்கே 2 பிரமாணக்காரருக்கு தான் மீண்டும் சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தின் படியே நீங்கள் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலாகவில்லை, ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் மாற்றி ஆவியின் பிரகாரம் உன்னதத்துக்களே வந்து விட்டீர்கள். அப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள், உங்களுடைய இடவழியை அவதானியுங்கள் என்று இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அதே மாதிரி மனச்சாட்சி பிரமாணத்திலேருந்து மீட்கப்பட்ட நாங்கள் இன்றைக்கு மனச்சாட்சி பிரமாணத்தை இருந்தே எங்களால் மனக்குற்றங்கள் மனதே எங்களை குற்றப்படுத்துகிறது, நாங்கள் பாவிகள், நாங்கள் இன்னும் இந்த காரியம் எங்களுக்கு இருக்கிறது, அந்த காரியத்தை விட முடியாது மனச்சாட்சியை குற்றப்படுத்தும் போது, இதையும் தாண்டி ஆவியின் பிரமாணமாகிய ஆவியானோருக்குள்ளே வாழுகிற உங்களை நாங்கள் எப்படி அதிலே அந்த காரியத்தை நிதானிக்கப் போகிறோம் என்ற இந்த இடைவெளியை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த 2 பேரையும் மீண்டும் இங்கே உதாரணப்படுத்தி சொல்லப்படுகிறது. இதில் 23-24, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து
அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். இப்போ நாம் யாருடைய கட்டளைக்கு உட்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் கட்டளைக்கு, அதாவது புதிய உடன்படிக்கையின் கட்டளைக்கு நாங்கள் உட்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நியாயப்பிரமான கட்டளையும் அல்ல, மனச்சாட்சி பிரமாண கட்டளையும் இப்போ இல்லை. ஆனால் இவை ரெண்டையும் அடிக்கடி இந்த வேதத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் அதிகாரமாக இருக்கட்டும், கலாத்தியராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த நியாயப்பிரமாணத்தில் அப்படி செய்கிறது பாவம், இப்படி செய்கிறது பாவம் என்று சுட்டிக்காட்டப்படுகிற நோக்கம் என்ன? அதுவே பாவமாக இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள், இது சபைக்கு எழுதப்படுகிறது, மீட்கப்பட்ட நீங்கள் இன்னும் இந்த இடைவெளிக்குள்ளே வரவில்லை என்றதை சுட்டி காட்டுவதற்கு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் மனச்சாட்சி பிரமாணத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரே நிலைத்திருக்கிறான். அவரும் இயேசு கிறிஸ்துவும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் கிறிஸ்து நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஸோ இந்த ஆவியினாலே என்று சொன்னால் இந்த ஆவியின் கனிகள், ஆவியினுடைய வழிநடத்தல் இந்த ஆத்துமாவுக்கு நடக்குது என்று சொன்னால் அந்த சியோனிலே அந்த ராஜா ஆளுகை நடக்குது என்று அர்த்தம். ஒரு ராஜ்யம் நடக்குது என்று சொன்னால் என்ன, ராஜா அந்த ஒரு நாட்டை ஆளுகிறார் என்ற என்ன அர்த்தம்? அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. ஒரு நாட்டை ராஜா சுதந்திரமாக சமாதானமாக வழிநடத்துகிறான்ற என்ன அர்த்தம்? அவருடைய ஆளுகைக்குள்ளே அந்த அரசு அந்த குடிகள் எல்லாம் வந்துவிட்டது, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துவிட்டது என்று அர்த்தம். இந்த ராஜாதி ராஜா சியோனில் இருந்து, அதாவது எங்களுடைய அவருடைய ஆவியில் இருந்து இந்த ஆத்துமாவை வழிநடத்தினால் அது கனியினாலே அறிந்து கொள்ளப்படும். ஆவிக்குரிய கனிகள், புதிய உடன்படிக்கையின் கனிகள் எங்களுக்குள்ள இருந்து வருகிறது என்று சொன்னால் இந்த மனச்சாட்சி கூட எங்களை குற்றப்படுத்தாது, நியாயப்பிரமாணம் கூட எங்களை குற்றப்படுத்தாது. ஏதாவது நியாயப்பிரமாணம் இலகுன்று நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ அந்த இலகுவான காரியங்கள் கூட எங்கள் லிஸ்ட்டிலே வராது, மனச்சாட்சியின் இந்த இலகுவான காரியம் கூட எங்கள் லிஸ்ட்டிலே வராது. அப்போ அது அதுகளுக்கு கூட நாங்கள் விளக்கப்பட்டு இதை விட்டு நாங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியிலே நடந்து இன்னும் சியோனின் ஆட்சிக்குள்ளே நாங்கள் சென்று தேவ மகிமையை நோக்கி நடந்து இந்த ஆத்மா நடத்திப்பட்டு செல்லுகிறதை இந்த ஆவினாலே நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இப்படியான அனுபவத்துக்குள்ளே கிறிஸ்தவம் கட்டப்பட வேண்டும் என்றுதான் வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இப்படியான வழிகளிலிருந்து விலகின சகோதரர்களுக்கும், இப்படியான வழிகளிலிருந்து விலகின சபைகளுக்கும் எழுதப்பட்ட நிருபங்களிலே சுட்டிக்காட்டப்பட்டதை நீங்கள் சத்தியமாக எடுக்கக்கூடாது. சுட்டிக்காட்டப்பட்டதின் பொருளை எடுப்பமாக இருந்தால் நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கடைப்பிடிப்பதற்காக அவர்கள் சொல்லவில்லை என்றதை புரிந்து கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணம், கிறிஸ்துவின் உபதேசம், ஆவியின் பிரமாணம் எங்களுக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இந்த எங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை நாங்கள் தொடர்ந்து பிரயாணிப்போம். ஆம் அருமையானவர்களே, இந்த ஆத்ம அருமையான ஆத்ம ரட்சிப்பை நாங்கள் இழந்து போகாத படிக்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய நிர்பந்தமும் பொறுப்பும் நமக்குத்தான் உண்டு என்றதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எங்களுடைய ஆத்மாவுக்கு நாங்கள் தான் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் நாங்கள் தான். இன்னொருவர் கெடுத்து விட்டார், இன்னொருவரை பின்பற்றிட்டோண்டு நாங்கள் சாட்டு சொல்ல முடியாது என்றதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த சியோனின் ஆட்சி எங்களுக்குள்ளே இருக்கிறதாண்டு எங்களை நாங்கள் அவதானித்துக் கொள்வோம். இந்த ஆளுகை நமக்குள்ளே இருக்கிறதா, இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் மனந்திரும்பி அதற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மனந்திரும்பி, ஆண்டவரே இந்த ஆளுகை எனக்குள்ளே இல்லை, இந்த அனுபவத்துக்குள்ளே நான் வர வேண்டும், கிறிஸ்துவனுடைய ஐக்கியம் எனக்கு இல்லை, ஐக்கியம் இருந்தால் நான் இந்த நியாயப்பிரமாணத்தின் பாவத்தை கூட இன்னும் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது, இந்த ஐக்கியம் எனக்குள்ளே இருந்தால் இந்த மனச்சாட்சியின் பாவத்தை கூட என்னால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறதே, அப்படியாக இருந்தால் உம்முடைய ஆளுகை இல்லை என்றதை நான் புரிந்து கொள்கிறேன். அதாவது உம்மை நான் ஆள விடவில்லை என்றதை ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடைய சியோனை இந்த ஆத்மாவில் ஆள விடவில்லை என்றதை புரிந்து கொள்கிறேன். உம்முடைய ஆளுகை இந்த என்னுடைய ஆத்மாவில் இன்னும் நடக்கவில்லை என்றதை புரிந்து கொள்கிறேன். மனந்திரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் மனந்திரும்பும் போது இந்த ஆளிகையின் அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். இதனுடைய அனுபவத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன். அனுபவம் வெறும் வேதத்தை படித்து விட்டு அப்படி எழுதியிருக்கு இப்படி எழுதியிருக்கு நான் இதை பேச இந்த இடத்துல வரவில்லை, அதை வர வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நான் இந்த அனுபவத்தை, இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இது மிக பரலோகத்தின் மகிழ்ச்சியை எங்களுக்குள்ளே அனுபவிக்கிற ஒரு அனுபவம் இந்த சியோன் எங்களுக்குள்ளே ஆளுகையே செய்யப்படுமா இருந்தால் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு மனச்சாட்சி பிரமாணங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே எங்களை ஆவியான ஒரு வழி நடத்தி செல்கிற அனுபவத்தை
நீங்கள் உங்கள் சொந்த சரீரத்திலே அனுபவிக்க முடியும். அவருடைய ஆலயமாய் இந்த சரீரத்தை அனுபவிக்க முடியும். அவருடைய ஆலயத்துக்குள்ளே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் இருக்கிறதை நாங்கள் காண முடியும். அவர் தட்டி கொண்டு இருக்கிறதை நாங்கள் கேட்க முடியும். அவர் தட்டி இந்த இடங்களிலே அவர் திறக்கிறார். என்னென்ன பாரியங்களை அவர் திறந்து ஆளுகை செய்ய விரும்புகிறாரோ, எந்தெந்த பகுதிகளில் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறாரோ, மீண்டும் சொல்லுகிறேன், அவருடைய ஆளுகை, சியோன் ஆளுகை, அல்லது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து தேவ ஆவியானவர் இந்த ஆத்மாவை ஆளுகை செய்தால் மாத்திரமே இந்த ஆவிக்குரிய பரிசுத்தம் சாத்தியம். இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம், CCM, சிலுவையில் மலர்ந்த ஆத்ம ரட்சிப்பின் நற்செய்தியே நம் பணி.